கனமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்டங்களும் தயார் நிலையில் இருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்டங்களும் தயார் நிலையில் உள்ளன எனவும், கடலோர மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு படையின் சார்பில் 3023 காவலர்கள் அவசர கால பணியில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களில் 3285 பேரிடர் மீட்பு படையினரும் சென்னையில் 834 பேரும் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை தற்காலிகமாக சீரமைக்க 549.63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை நிரந்தரமாக சீரமைக்க 2079.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பேரிடர் மேலாண்மைத்துறை, தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது.